கங்கையாத்து ஓரமா பங்களா கட்டி கொடுத்து என் பொண்ணோட சந்தோஷமா குடும்பம் நடத்துடான்னு சொன்னா ஊருமேய போறையாடா பொறுக்கி. என் பொண்ணு என் கையால விதவையாக வேணாம்னு யோசிக்கிறதுனால நீ பொழச்சுக்கிட்டா. மாமா ப்ளீஸ் மாமா. ஏய் இஸ்கு கிரஃப்தார் கரோ. ஏய் உடாவ் உடாவ் மாமா சப் ஹேண்டல் சு இஸ்கு லெக ஜாவ் மாமா மாமா ப்ளீஸ் மாமா. ஐயோ ஏய் யா தக்ரே யோ ஜாவ் அந்தர் ஜாவ் பைட்டோ சல்லாம் தர் ஐயோர் காடி ஸ்டார்ட் கரோ. நீ தான் அபிராமியா? போயிடு, இங்க இருக்காத. உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க, என்ன அக்ரிமெண்ட் போட்டானுங்க, எல்லாத்தையும் மறந்துடு. இந்த நிமிஷத்துல இருந்து நீ ஃப்ரீ பேர்ட், போயிடு. தேங்க்ஸ் பா. அப்பா நான் சொன்ன பத்திரமா ஊர் போய் சேரு. நாளைக்கு எவனும் கல்கட்டால இருக்க கூடாது, போயிருங்க. ஒண்ணு சீக்கிரமா டாக்டர் பாருங்க, அதான் நல்லது. சி டிலே பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃப்ராக்சர் அப்படி இப்படின்னு ஏதாவது சிக்கலாயிட்டு போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட போறேன், போதுமா? ஓகே. சோ அப்புறம் வா, ஒரு வழியா சென்னை வந்து சேர்ந்துட்டோம், பெரிய ரிலீஃப்ல. உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். நீங்க மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சே பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நீங்க வேற, நாங்க உங்களை காப்பாத்த வந்துட்டு கடைசியில் நீங்க தான் எங்களை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு.